வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு ஃபீஸ் வந்து 200 ரூபீஸ். அதற்கான தகவல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். எண் 7 56 சம்மந்தப்பட்டது என்றால் 10 சம்மந்தப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 7 56 ஒரு ரிலேஷன் இருக்கான். ஸோ அப்போ 10 ரிலேஷனாக இருக்க நம்பர் வந்து இங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணணுமா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ஆப்ஷன் பார்த்திங்கனாலே 10 ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து 10, 50, 90 இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்றா இருக்கலாம், சரியா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 சம்மந்தப்பட்ட எண் 56. ஸோ அப்போ 7 56 என்ன ரிலேஷன் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். 7 8 56, 7 × 8 56 நமக்கு கிடைக்கும், 7 8 56, சரியா? ஸோ அது ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ வேறு எதுவும் நமக்கு தெரில, சரி ஓகே, 7 8 56 இருக்கட்டும். ஸோ அப்போ 10 ரிலேட்டடாக இருக்க அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், அடுத்தடுத்து இருக்க ரெண்டு நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான், 7 8. ஸோ 56 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே நீங்கள் இதுக்கு அடுத்த நம்பர்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 10 11 அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா 10 × 11 110, சரியா? ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 110 இல்லை, சரியா? ஸோ நமக்கு தேவை கன்சிக்யூட்டிவ் நம்பர் தானே. அப்போ இங்கே 7 8 எடுத்த மாதிரி நம்ம 9 10 எடுத்துக்கலாம், 9 × 10 90, ரெண்டு அடுத்தடுத்த எண், சரியா? ஸோ அப்போ 9 10 பாருங்கள் 90. ஸோ ஆப்ஷனில் 90 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர், 90. இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே இருக்க எழுத்துக்களை பாருங்கள், BEIN இருக்குது, பி அடுத்து EIN. ஸோ அடுத்திருக்க அந்த லெட்டர் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிங் எழுதியிருக்கேன், நம்ம செக் பண்ணலாம். பி இருக்குது, ஓகேவா? ஸோ பிக்கு அப்புறம் சிடி இல்லை இ இருக்குது, ஓகேவா? இக்கு அப்புறம் பாருங்கள் FGH இல்லை ஐ இருக்குது, ஐக்கு அப்புறம் JKLM இல்லை என் இருக்குது. ஸோ ஓகேவா, இந்த இதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, ரெண்டு நம்பர் இங்கே மிஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 3 விட்டுட்டு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 4 விட்டுட்டு அடுத்தது எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த காம்பினேஷன் என்ன வரணும், 5 விட்டுட்டு எழுதணுமா? ஸோ அப்போ நீங்கள் வந்து 5 விட்டுருங்க, 5 எழுத்தை விட்டுட்டு அடுத்ததை எழுதலாம், சரியா? அப்போ OPQRS, ஓகேவா? 5 நான் வந்து லீவ் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஸோ அப்போ அடுத்து இருக்க அந்த லெட்டர் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ லெட்டர் பாருங்கள், டி. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்ம ஆன்சர், டி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் க்வெஸ்சன். ஓரியன் என்ற சொல்லை 532146 என்றும் சோல் என்ற சொல்லை 7598 என்றும் எழுதினால் லைன் LINE என்ற சொல்லை எப்படி எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு என்ன பேட்டர்ன் இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு பூங்காவில் ABCD மற்றும் E எனும் 5 மாணவர்கள் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் கே எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் டி எனும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். பி மற்றும் இ எனும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேரெதிராக உள்ளனர். மேலும் சி எனும் மாணவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பின் சி எனும் மாணவர் எத்திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ இங்கேயும் நம்ம வந்து அந்த மேப்பில் மாதிரி நம்ம வந்து சைட்ஸ் நோட் பண்ணிக்கலாம், திசைகளை. அதுக்கப்புறம் வந்து சம் போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மேலே இருக்கிறது நார்த்து, அதுக்கு ஆப்போசிட் சவுத்து, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு, நீங்கள் எழுதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஈஸ்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டு வெஸ்ட், ஓகே? ஸோ அப்போ இங்கே வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, சரியா? ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். பூங்கால ABCDE அப்படிங்கிற 5 மாணவர்கள் வட்ட வடிவில் இருக்காங்களா, உட்காந்துருக்காங்களாம், சரியா? இவர்களில் ஏ எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்து, முதல் லைன் பாருங்கள், ஏ எனும் மாணவர் தென்மேற்கு. நம்ம இந்த 4 வந்து பேசிக்காக டைரக்ஷன் தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இன்னும் 4 டைரக்ஷன் இருக்குல்ல. ஸோ அப்போ தென்மேற்கு பாருங்கள், தென்மேற்கு எங்கே இருக்கும், தெற்குக்கும் மேற்குக்கும் அந்த இடையில இருக்க அந்த பொசிஷன் தான் தென்மேற்கு, சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து யார் இருக்கா, ஏ அப்படிங்கிற மாணவர் அமர்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம், ஓகேவா?
டி எனும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும். ஸோ டிங்கிற மாணவர் தென்கிழக்கு, தென்கிழக்கு பாருங்கள், தெற்குக்கும் கிழக்குக்கும் அந்த இடைப்பட்ட அந்த பகுதி தான். ஸோ இங்கே டி அப்படிங்கிற மாணவர் இருக்கார் தென்கிழக்கை பார்த்து. நெக்ஸ்ட் வந்து பி மற்றும் இ எனும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேரெதிராக உள்ளனர். அப்போ பிஇ ஏ டிக்கு நேரெதிராக, ஏக்கு அப்போ ஏ, இந்த ஃபஸ்ட்டு வரது பி இருக்குல்ல, அதை நீங்கள் மொதல் வர ஏக்கு எடுத்துக்கணும், செகண்ட் வர இயை டிக்கு நேரெதிராக எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ பி எங்கே இருக்காரு, ஏக்கு நேரெதிராக பி அமர்ந்திருக்காங்க. ஸோ டிக்கு நேரெதிராக இ, ஓகேவா? ஸோ இங்கே நம்ம இந்த நாலு இதையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க. மேலும் சி எனும் மாணவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பின். யாராருக்கு சம தொலைவில்? டிக்கும் பிக்கும். இங்கே பாருங்கள், டிபி இங்கே தானே இருக்குது, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம தொலைவில், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் பாருங்கள், இங்கே இப்போ நம்ம வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த டிஸ்டன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இப்படி. ஸோ இதுதான் இங்கே இந்த காம்பினேஷன், இங்கே இந்த காம்பினேஷன், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் கரெக்டாக போடும்போது இங்கே ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது எங்கேன்னு பாருங்கள், அந்த இந்த லைன் மேலே உட்காந்துருக்காங்க, சரியா? ஸோ அப்போ ஈங்கிற மாணவர் பாருங்கள் சி, மேலும் சி எனும் மாணவர், சி எனும் மாணவர் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் டிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அமர்ந்திருக்காரு, ஓகேவா? ஸோ அப்போ இவர் எந்த திசையை பார்த்துருக்காருங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ இப்போ பாருங்கள், இவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு, கிழக்கு திசையை நோக்கி தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி, ஈஸ்ட்டு, கிழக்கு தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க நம்பர்ஸை 116, 25, 49, 81, 121, 36, 62 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆட் மேன் அவுட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இருக்குது. 1 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 144, 4 ஸ்கொயர், 16, 5 ஸ்கொயர்டு, 25, 7 ஸ்கொயர், 49, 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81, 11 ஸ்கொயர், 121, 6 ஸ்கொயர், 36. அப்போ இது பாருங்களேன், இந்த 62 மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் பண்ணாத நம்பராக இருக்குது, ஓகேவா? நார்மலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 62 ஆப்ஷன் டி, 62 தான் நம்மளோட ஆன்சர், ஓகே? ஒரு பகடை சம் பாருங்கள். ஒரு பகடையின் 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது, ரெண்டில் குறித்த பக்கத்திற்கு எதிர்ப்பக்க எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பகடையோட, இது 3 பகடை கிடையாது, ஒரே பகடை தான், அதை 3 தடவை த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 விதமாக உங்களுக்கு அந்த 3 பொசிஷனில் கிடச்சிருக்கு, அப்படி தான் இது அர்த்தம், சரியா? ஸோ இப்போ இதில் 2 இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ஆப்போசிட் எதிர்பக்கத்தில் என்ன நம்பர் இருந்திருக்கும், அதுதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 பொசிஷனில் உங்களுக்கு நம்ம ஏதாவது 2 எடுத்துகிட்டே செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சரியா? நமக்கு கண்டிப்பாக இது வேணும், ஏன்னா இங்கே தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 2 பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 2வது பொசிஷனையும் 3வது பொசிஷனையும் எடுத்துக்கிட்டு செம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணையில் இந்த 4 அப்படிங்கிற எண் வந்து காமனாக இருக்குது, சேமாக இருக்குது இந்த 2 இடத்துலையும், சரியா? ஸோ அப்போ இந்த காமனாக இருக்க இடத்துலருந்து நம்ம இங்கே ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். சம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 4 நம்ம கிளாக் வைஸாக, அதாவது கடிகாரம் ஓடுற திசை இருக்குது பார்த்திங்களா, அந்த கடிகாரம் ஓடும் திசையில் நம்பர்ஸை எழுத போகிறோம், சரியா? இந்த 4 இங்கே கிளாக் வைஸ் எழுதுனீங்கன்னா என்ன வரும், 4, 5, 3 வரிசையாக எழுதியாச்சு, சரியா? அடுத்து பாருங்கள், இந்த பகடையில் இங்கே 4 இருக்கா, இங்கேருந்து கிளாக் வைஸ் இப்படி எழுதுங்க. ஸோ இங்கே எழுதிங்கன்னா 4, 1, 2. இப்போ பாருங்கள், ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருந்தாங்க, 2 எதிர்பக்கம் உள்ளது தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது 2 ஒரு எதிரெதிர் பக்கமாக இருக்கும், 1, 5. இந்த 3, 2 எதிரெதிர் பக்கமாக இருக்கும். அப்போ 2 வந்து எதிர்ப்பக்கம் இருக்கிறது 3 அப்படிங்கிற எண்ணாக தான் இருக்கும், சரியா? ஸோ இப்போ இப்படி நீங்கள் இது 2 எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணோம், இல்லை அப்படின்னா நம்ம மொதல் நிலையையும் 3வது நிலையையும் எடுத்துகிட்டு கூட செம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு தேவை 3வது கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அங்கே தான் க்வெஸ்சன் இருக்குது. இந்த 2 நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 1 3 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3வது அதே தான், 3வது என்னது, 4, அதுக்கப்புறம் 1, 2, அந்த கிளாக் வைஸ் எழுதையில் கடிகாரம் ஓடும் திசையில் எழுதுகிறோம். இப்போ இந்த மொதல் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இங்கே வந்து இது 2 நீங்கள் செக் பண்ணும்போது இங்கே இருக்க காமன் நம்பர் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரியா? இங்கே காமன் நம்பர் பாருங்கள், 1 தான் காமன், இங்கேயும் ஒர்க்க 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த 1 நீங்கள் கிளாக் வைஸாக நீங்கள் எழுதணும். 1 கிளாக் வைஸ் எழுதுனீங்கன்னா 1, 3, 6.
ஓகேவா? ஸோ அப்போ 1, 3, 6 இந்த மூணாவது நிலையை எடுத்துக்கோங்க. இங்கே 1ங்கிற நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் எழுதுனீங்க அப்படின்னா 1, 2, 4 சரியா? இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா 3, 2 தான் எதிரெதிர் திசையிலேருந்து இருக்கும், 4, 6 எதிரெதிர் திசையிலேருந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்னது ஆன்சர் வந்து 3 தான், ரெண்டுக்கு எதிர்புறத்தில் 3 தான் இருக்கும். ஸோ அப்போ நான் உங்களுக்கு ரெண்டுதான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒன்றை சால்வ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்கனாலே ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ 2 குறித்த பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண் வந்து 3 அப்படிங்கிற எண்ணாக தான் இருக்கும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் டாபிக் இந்த வீடியோவோட நிறைவடையுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.